அனைவருக்கும் தேவிஸ் ஹெர்பல் ஹேர் ஆயிலின் உற்சாகமான வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றிய தகவல்களை பார்க்க போகிறோம்னா, நம்ம தலைமுடியை வந்து நல்லா வந்து வளர வைக்கக்கூடிய ஒரு சில உணவுப் பொருட்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம தலைமுடியை மட்டும் வளர வைக்கக்கூடியதில் இந்த உணவுப் பொருட்கள் நமக்கு வந்து வழுக்கை பிரச்சனை ஏற்பட்டால் கூட, அந்த வழுக்கை தலையில் கூட வந்து முடி வளர வைக்கக்கூடிய தன்மைகள் வந்து இந்த உணவுப் பொருட்களுக்கு அதிகமாகவே இருக்குது. அது பற்றி ஒரு சில கருத்துக்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க நண்பர்களே. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனல் பேஜில் வந்து நிறையா வந்து ஹெல்த் பெனிஃபிட் சம்மந்தமான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள், அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பயனுள்ள தகவல்களாக இருக்கும். இப்போ வாங்க, நம்ம வந்து என்னென்ன மாதிரி உணவுப் பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரலான விஷயம், வழுக்கை வந்து ஏன் வந்து ஏற்படுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹார்மோன் வந்து முன்னுக்கு பின்னால் முரண்பாடாக சுரக்கிறதுனால, இந்த காலகட்டத்தில் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு சில உணவு பழக்க வழக்கங்களால தான் இந்த பிரச்சனை ஏற்படுது. நம்ம வந்து அந்த பிரச்சனையை வந்து என்னென்ன மாதிரி உணவுப் பொருட்கள் எடுத்து சரி பண்ணலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பம்ப்கின் சீடு. இந்த பம்ப்கின் சீடில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வந்து ஜிங்க், லினோலிக் ஆசிடு, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், விட்டமின் இ போன்ற சத்துக்கள் வந்து அதிகமாகவே இருக்குது. இந்த சத்துக்களில் என்ன மாதிரி உதவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த டிஹெச்டி வந்து பில்டப் ஆகிறத வந்து தடுத்து கொடுக்கும். அது மட்டுமல்ல, அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய டிஹெச்டியை வந்து நல்லாவே வந்து பிளாக் பண்ணி நம்ம தலைமுடிக்கு நல்ல ஒரு சத்துக்களை கொடுத்து நமக்கு வந்து இந்த ஆண்ட்ரோஜெனிக் அலோபிசியாங்கிற பிரச்சனையை வந்து நல்லாவே வந்து தடுத்து கொடுக்கும். வந்து நீங்கள் எப்படி சாப்பிட்லாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக வந்து பேனில் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரப்ப இந்த பிரச்சனையை சரி பண்ணலாம். அது மட்டுமல்ல, இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த பம்ப்கின் சீடை வச்சு பம்ப்கின் ஆயில் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம தலைமுடிக்கு வந்து தேய்ச்சிட்டு வரப்ப அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அது மட்டுமல்ல, இதில் வந்து இயற்கையாகவே வந்து லினோனிக் அமிலங்கிற ஒரு அமிலம் இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹேர் செல் க்ரோத் ஃபாலிகல்ஸ் இருக்குது பாருங்கள், அதை நல்லாவே வந்து ஆக்டிவேட் பண்ணி நமக்கு வந்து தலைமுடியை வந்து வளர வைக்கக்கூடிய தன்மைகள் வந்து அதிகமாகவே வந்து கிடைக்குது. அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ளாக்ஸீட். இந்த ஃப்ளாக்ஸீட்லேயே வந்து நிறைய வந்து சத்துக்கள் இருக்குது. இது வந்து நமக்கு வந்து ஹேர் டேமேஜ் ஏற்படாமல் தடுத்து கொடுக்கும். அது மட்டுமல்ல, நம்மளுடைய ஹேர் வந்து ட்ரை ஆக விடாமல் இந்த ஃப்ளாக்ஸீட் வந்து ரொம்ப அருமையாகவே வந்து ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். ஃப்ளாக்ஸீடில் வந்து என்னென்ன மாதிரி சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லிக்னன்ஸ், ஏஎல்ஏங்குவாங்க, ஆல்ஃபா லினோலிக் ஆசிட், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், விட்டமின் இ, விட்டமின் சி போன்ற சத்துக்கள் வந்து அதிகமாகவே இருக்கிறனால நம்மளுடைய ஹேருக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள் தருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது நம்ம தலைமுடியில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வந்து நல்லாவே வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இதில் வந்து நிறைய வந்து ஆன்டிஆக்சிடென்ட் சத்துக்கள் இருக்குது இந்த ஃப்ளாக்ஸீடில். அதனால நமக்கு இந்த வழுக்கு தலையில் கூட முடி வளர வைக்கக்கூடிய தன்மைகளும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அடுத்து மூன்றாவதாக என்ன மாதிரி உணவுப் பொருட்கள் நம்ம வந்து சாப்பிட்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம். அதாவது நிறைய வந்து இந்த காலத்தில் வந்து இந்த பெரிய வெங்காயத்தை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த சின்ன வெங்காயத்தை நம்ம தொடர்ந்து வந்து இந்த தலைமுடிக்கெலாம் வந்து நல்லா வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி தடவுனோம்னா நல்லாவே நம்மளுடைய தலைமுடியை வந்து அதாவது ஒரு கேப் இல்லாமல் நெருக்கமாக வளர வைக்கக்கூடிய தன்மைகள் நிறையவே இருக்குது. அப்படி என்ன இந்த சின்ன வெங்காயத்தில் வந்து மிக முக்கியமான பொருள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஜிங்க்கு, சல்ஃபர் இதெல்லாம் அதிகமாகவே இருக்குது. அதனால நமக்கு ஏற்படக்கூடிய புழு வெட்டு பிரச்சனை, சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல மட்டும் ரவுண்ட் ரவுண்டாக முடி இருக்காது, அந்த மாதிரி புழு வெட்டு பிரச்சனையில் வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயத்தோட சாறு எடுத்து நம்ம தேய்ச்சிட்டு வரப்ப அந்த புழு வெட்டு பிரச்சனையும் சரி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய வழுக்கை பிரச்சனையை வந்து நல்லாவே தடுத்து கொடுத்து நமக்கு வந்து முடி வளர வைக்கக்கூடிய தன்மைகளும் இந்த சின்ன வெங்காயத்தில் ரொம்ப அருமையாகவே இருக்குது. இயற்கையாகவே நம்ம என்னென்ன மாதிரி உணவுப் பொருட்களை வந்து நம்ம தலைமுடியை வந்து வளர வைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதிகமாக வந்து விட்டமின் இ, விட்டமின் சி, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட், லினோலிக் அமிலம் அதிகமாக இருக்க உணவுகள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தலைமுடி வந்து ரொம்பவே வந்து அருமையாக வந்து வளருங்க. அடுத்து நான்காவது என்ன மாதிரி உணவுப் பொருட்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தக்காளி. தக்காளியில் வந்து இயற்கையாகவே வந்து
லைகோபேன் பீட்டோ கெரட்டின் அதிகமாக இருக்கனால இது வந்து ஃபை ஆல்ஃபா ரிடக்டேஸுங்கிற என்சைமை வந்து நல்லாவே வந்து தடுத்து கொடுத்து நம்ம தலைமுடியை வந்து வளர வச்சு அந்த ஆண்ட்ரோஜெனிக் அலோபீசியாங்கிற ப்ராப்ளத்தை வந்து நல்லாவே வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். அடுத்து ஐந்தாவது என்ன மாதிரி உணவுப் பொருள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாதாம். அதாவது பாதாம் ஆயிலும் சரி பாதாமும் சரி நம்ம தலைமுடியை வந்து நல்லாவே வந்து வளர வைக்கும். இது வந்து இயற்கையாகவே இதில் வந்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைசின் விட்டமின் இ ஜிங்க் சத்துக்கள்லாம் அதிகமாகவே இருக்கனால இந்த பாதாம் ஆயில் நம்ம தலைமுடியை வந்து நல்லாவே வளர வைக்கும். அது மட்டுமல்ல இதுக்கு நமக்கு ஏற்படக்கூடிய ஸ்பிளிட்டன்ஸ் நுடிவெட்டு பிரச்சனையை வந்து நல்லாவே தடுத்து கொடுக்கும். நமக்கு ஏதாவது டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்தால் கூட அதையும் வந்து நல்லாவே வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குற தன்மைகள் இந்த பாதாம் ஆயிலுக்கு ரொம்பவே வந்து அதிகமாகவே இருக்குது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாதாம் ஆயில் வந்து ஒரிஜினலான்னு சொல்லி பார்த்து யூஸ் பண்ணணும். அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்ம நார்மலாக கிடைக்கக்கூடிய வந்து ஒரு சில கலப்படமான பாதாம் ஆயில் யூஸ் பண்ணோம்னா நமக்கு அந்தளவுக்கு ரிசல்ட் கிடைக்காது. அடுத்து ஐந்தாவது என்ன மாதிரி உணவுப் பொருட்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வால்நட். வால்நட் பருப்புலையும் வந்து நிறைய வந்து புரோட்டீன் விட்டமின் இ கேமோடோகோபினால் இதெல்லாம் அதிகமாக இருக்கனால இது வந்து நமக்கு தலைமுடியை வந்து நல்லா வந்து வளர வைக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருட்களில் ஒன்றாக இருக்குது. அடுத்து ஆறாவதாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவகேடோ. இந்த பழத்துலேயே வந்து நிறைய வந்து புரோட்டீன் அமினோ ஆசிடு ஃபேட்டி ஆசிட் விட்டமின் இ ஜிங்க்கு சல்ஃபர் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்கனால இந்த சத்துக்களும் வந்து நம்ம தலைமுடியை வந்து வளர வைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து உதவுது. அடுத்து ஏழாவதாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளூபெரிஸ். இதுலேயும் வந்து நிறைய வந்து விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடன்ட் சத்துக்கள்லாம் அதிகமாகவே இருக்கனால இதுவும் நம்ம தலைமுடியை வந்து வளர வைக்கிறதுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்து எட்டாவதாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோயாபீன்ஸ். இதுலேயும் வந்து நிறைய வந்து புரோட்டீன் சத்துக்கள் இருக்குது. இதுவும் நம்ம தலைமுடியை வந்து வளர வைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து உதவுது. அடுத்து ஒன்பதாவதாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரீன் டீ. அதாவது கிரீன் டீயை வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் எடுத்துக்கலாம். நம்ம வந்து எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்க வேணாம். காலையில் ஒரு 11 அந்த மாதிரி எடுத்துக்கிறப்ப இந்த கிரீன் டீயில் வந்து நிறைய வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் இருக்குது. இந்த கிரீன் டீயை பற்றி தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த கிரீன் டீயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள்லாம் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தலைமுடியில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ராடிகல்ஸை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அது மட்டுமல்ல இந்த கிரீன் டீயில் வந்து எபிகலோ கேட்டசின்கிற ஒரு பண்புகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இதுவும் நம்ம தலைமுடியை வளர வைக்கிறதுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்து வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒயிட் மஷ்ரூம். இது வந்து டிஹெச்டி ரொம்பவே வந்து அருமையாக வந்து தடுத்து கொடுக்குது. இந்த உணவுகள்லாம் நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வரப்ப இது கண்டிப்பாக நம்ம தலைமுடியை வந்து வளர வைக்கிறதுக்கு ஒரு முக்கிய பங்குகள் வகிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போடுங்க நண்பர்களே. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.